Hello, எல்லாருக்கும் வணக்கம். என்னோட சேனல் அச்சயாஸ் வேர்ல்டுக்கு உங்க எல்லாரையுமே நான் வெல்கம் பண்றேன். நம்ம இப்போ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்மளோட கிச்சன் சிங்க் எப்படி ஒரு நல்ல புதுசா இப்பதான் வாங்குன சிங்க் மாதிரி எப்படி மாத்த போறோம் அப்படிங்கறத காமிக்க போறோம். மோஸ்ட்லி எல்லாரோட சிங்க்லயே அந்த உப்பு கறை அதெல்லாம் படிஞ்சு ரொம்ப மோசமா தான் இருக்கும். நம்ம அதை எப்படி ரொம்ப அழகா எப்படி அதை மாத்தலாம் அப்படிங்கறத இப்போ நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ நீங்க பாத்தீங்கன்னா என்னோட சிங்க் இதுதான். கொஞ்சம் ரொம்ப அந்த உப்பு கறை எல்லாம் படிஞ்சு எப்படி இருக்குங்கிறது பாத்தீங்கன்னா தெரியும். என்னென்ன போடணும் அப்படினா ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் இந்த பேக்கிங் சோடா தான் நான் சேர்க்குறேன். பேக்கிங் சோடாங்கிறது ஆப்போ உப்புன்னு நம்ம சொல்லுவோம், இல்லை வீட்டில் வச்சுருப்போம். அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்தது வந்துட்டு வினிகர் கொஞ்சம் வினிகர் வந்து நீங்கள் சாதா பக்கத்தில் இருக்க மளிகடையில் கேட்டிங்கனாலே கிடைக்கும். வினிகர் இல்லைன்னா ஒரு 2-3 லெமனை சேர்த்து நல்லா புழிஞ்சுக்கோங்க. அப்போ தான் இந்த வினிகருக்கான எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். பஸ் வினிகரே வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், இல்லாதவங்க இந்த லெமன் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து இந்த டிஷ்வாஷ் லிக்விட்ஸ் பாத்திரம் தேய்க்கிற லிக்விடை நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இல்லாதவங்க சோப்பு கூட சோப்பை கொஞ்சம் கரைச்சி விட்டு கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? உங்களோட விம் பாரோ எக்ஸோ பாரோ ஏதோ ஒரு அதை கூட நீங்கள் கரைச்சி விட்டுக்கலாம். அப்புறம் நான் வந்துட்டு கல்லுப்பு கொஞ்சம் சேர்க்குறேன். இந்த கல்லுப்பு எதுனா ஸ்க்ரப்புன்னு சொல்லுவோம்ல, கொஞ்சம் நம்ம அந்த அழுக்கெல்லாம் தேய்க்கிறதுக்கு இந்த ஸ்க்ரப்பு மாதிரி இதை ஆக்ட் பண்ணலாம். ஃபேஸ்க்கெல்லாம் ஸ்க்ரப் போடுவோம்ல, அதே மாதிரி ஸ்க்ரப் மாதிரி ஆக்ட் பண்ண நல்லா கொஞ்சம் கரைச்சி விட்டுக்கோங்க. நான் கொஞ்சமாக லைட்டாக கொஞ்சம் தண்ணியும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப தண்ணி ஆட் பண்ண வேண்டாம், கொஞ்சமாக. ஸோ அதை வந்து நான் இப்போ எல்லா இடத்துக்கும் அதை வந்துட்டு நான் இப்போ ஊரை தான் நான் வைக்க போகிறேன். எல்லா இடத்துக்கும் படுற மாதிரி நான் கொஞ்சம் அதை தேய்ச்சி விட போகிறேன். நார்மலாக நான் கொஞ்சம் எல்லா இடத்துக்கும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் எல்லா இடத்துலையும் ஊறணும். ஒரு 5 நிமிஷம். நான் என்னோடய சிங்கை நான் ஒரு 5 நிமிஷம் தான் ஊற விட்டேன். இப்போ உங்களுக்கு ரொம்ப அழுக்காக இருக்குது, ரொம்ப நேரம் ரொம்ப இது போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஒரு 10 மினிட்ஸ் கூட நீங்கள் ஊற விட்டுக்கோங்க. ஓகேங்களா? சும்மா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கொஞ்சம் தேய்ச்சி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் என்ன? ஓகே, அவ்வளோதான். இப்போ நான் எல்லா இடத்துக்கும் தேய்ச்சி விட்டாச்சு. நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் இது ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா ஊற விட்டுறணும். ஓகேங்களா? உங்களுக்கு நல்லா அழுக்காக இருந்துச்சுன்னா ஒரு 10 நிமிஷம் கூட ஊற விட்டுருங்க. இப்போ அந்த ஊறினதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஊறினதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா இரும்பு நார்ன்னு சொல்லுவோம்ல, ஸ்டீல் ஸ்க்ரப்புன்னு சொல்லுவோம்ல, அதை எடுத்து கொஞ்சம் எல்லா இடத்துலையுமே மெதுவாக நல்லா தேய்ச்சிக்கோங்க. நல்லா அழுக்கு இருக்கிற இடத்துல கொஞ்சம் நல்லா தேய்ச்சிக்கோங்க. ஆனால் ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா நீங்கள் நல்லா ரொம்ப ப்ரெஷர் போட்டு தேய்க்கிற அளவுக்கு உங்களுக்கு கஷ்டமாகவே இருக்காது. ஏன்னா நம்ம யூஸ் பண்ண திங்ஸ் இந்த பேக்கிங் சோடா, அந்த டிட்டர்ஜென்ட்டு, அப்புறம் வினிகரு ஆர் லெமன் என்ன யூஸ் பண்ணியிருக்கீங்களோ எல்லாமே நம்மளோட வேலையை ஈஸி பண்ணி கொடுத்துரும். எல்லாமே அந்த அழுக்கு எல்லாமே தானாகவே அந்த இதுலேயே கொஞ்சம் வெளியில் வந்திருக்கும். நம்ம கொஞ்சம் லைட்டாக ஸ்க்ரப் பண்ணிக்கிட்டோன்னா போதும். ஓகேங்களா? இப்போ ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நான் எல்லாத்தையுமே நார்மல் டேப் வாட்டரில் நான் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் கடைசியாக என்ன பண்ணணும்னா டிஷ்வாஷ் லிக்விட் இருக்குல்ல, அது இல்லைனா நம்மளோட டிஷ்வாஷ் சோப்பு, அவங்களோட விம் சோப்போ இல்லைனா எனித்திங் அந்த சோப்பை யூஸ் பண்ணி கடைசியாக ஒரு தடவை நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. க்ளீன் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குற எஃபெக்ட் உங்களுக்கு கண்கூடாக பார்த்துட்ருக்கீங்க எவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படிங்கிறது. ஒரு புது சிங்க் வாங்கின எஃபெக்ட் இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக எல்லாருமே இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ கொரோனா டைம், லாக்டவுன் டைமு, எல்லாரோட வீட்லேயுமே கண்டிப்பாக சர்வெண்ட் வச்சுருக்கோங்க. எல்லாருக்குமே கண்டிப்பாக சர்வெண்ட்டும் வரமாட்டாங்க. இது நம்மளால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நம்மளோட வீடை நம்மளும் நீட்டாக வச்சுக்கலாம், கிச்சனையும் நீட்டாக வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் என்னென்ன திங்ஸ் யூஸ் பண்ணேங்கிறத திருப்பி இன்னொரு தடவை நான் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். அதான் இப்போ இங்கே ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். வினிகர் இல்லாதவங்க லெமன் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. லெமன் யூஸ் பண்ணுறவங்க 2-3 லெமன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபைன். ஓகே, என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய க்ளீனிங் டிப்ஸ் எல்லாமே நான் போட்டுட்டு வரேன் உங்களுக்காக. இது எல்லாமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் இன்னொரு சேனல் நான் ஒன்று ரன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற பேங்க் எக்ஸாமு, கவர்மெண்ட் எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி ஆர் ஐடி பிளேஸ்மெண்ட்ஸ், உங்களுக்கு பிஇ படிக்கிற பசங்க இருக்காங்க, பிஇ படிக்கிறவங்க தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு கடைசி வருஷத்தில் பிளேஸ்மெண்ட்ஸ், காலேஜ் பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கும்ல, அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த மேக்ஸ் ஆப்டிடியூட் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். அதை கிளியர் பண்ணுறதுக்கு ஈஸி மேக்ஸ் ட்ரிக்ஸ் அதெல்லாம் போடுற நான் ஒரு தனி சேனல் வச்சுருக்கேன். அந்த சேனலோட லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா? ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.